உங்களுடைய சேனல் வழியா நான் தேடி வெளியிடுறோம். டேபிள் நம்பர் 2083. இப்ப இவ்வளவு தூரம் கைப்பற்றப்பட்ட இந்த 68,201 கிலோ எங்க நம்ம கேள்வி என்னன்னா, எங்கேயே இது வந்து பத்திரிகையில பெருசா ஏன் பெருசா போடுறது? ஆனா உலக அளவில் இது ஒரு பெரிய நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோ அப்படின்றது எவ்வளவுனா 7 கோடி. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு 7 கோடி பணத்தை எடுத்துட்டு போறது இல்ல, ஒரு பாக்கெட் எடுத்துட்டு போனா போறோம், ஏன்னா அந்த கை மாத்தி கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் இதை கவர்மெண்ட் அப்படி இவ்வளவு ட்ரக்ஸ் எங்க இருக்குது? இதை டெஸ்ட்ராய் பண்ணாங்க, டெஸ்ட்ராய் பண்ணாங்க என்ன பண்ணீங்க? இல்ல இது போயிடுச்சா, வெளியில போயிடுச்சா அப்படின்றது ஒரு கேள்வி. வெளியில போய் இருந்தது அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு அறிவு. அதை அலர்ட் பண்ணாத இதை வந்து வெளியில விட்டாத செய்தி நம்ம ஒரு அவப்பெயர் வருமோ? இதனால நம்ம வந்துட்டு பெரிய மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் பில்ட் அப் பண்றாங்க. அவர் வந்தவொன்னதான் நாடு பாதுகாப்பு இருக்குது, அவர் வந்தவொன்னதான் நாடு உலகம் எல்லாம் நம்மள மதிக்கிறாங்க, அவர் வந்துட்டு ஒன்னதான் பாத்தீங்களா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா இது எப்படி வருது? பெரும் பணக்காரர்களும் கார்பரேட்டர்களும் அரசை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கான கடன்கள் தள்ளுபடி, அவருக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், கடன் வாங்கி அவர் வந்து நிறுவனங்களை வாங்குறாரு. இப்போ வங்கிகள் கிட்ட எப்படி இவ்வளவு லோன்கள் போச்சு, வார கடன்கள் ஆச்சு, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ். அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அந்த கஸ்டம்ஸ் மாதிரி சொல்றேன், என்ன ஆகும்? இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும் நாட்டுக்குள்ள. அரசாங்கம் நாடாளுமன்றம் சொல்லாது, ஏதாவது ஒரு இஷ்யூ போட்டு கடைப்பி விட்டு இதேதான் ஈழத்திலே நடந்துச்சு. போர் முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் தமிழீழத்துல வந்து தமிழீழ விடுதலைக்கான கோரிக்கை வரப்படாது அப்படின்னு அங்கேயும் ட்ரக்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் அந்த மக்கள் அந்த மொத்தம் இளைஞருக்கு போன உடனே அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தி அவனை காப்பாத்தி விட்டுட்டாங்க. அப்ப எந்த ஒரு இடத்துலயும் இளைஞர்களுடைய அரசியல் எழுச்சியை கட்டுப்படுத்த இப்படி போதை பொருளை வந்து பரவலாக்கி அழிப்பது என்பது உலக அளவிலான ஒரு அரசியல். இதுலயும் அவங்களுடைய அரசியல் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும். அரசியல் அப்படின்றது வந்து இளைஞர்கள் போன்ற இளைஞர்கள் கவனிக்காம கான்சென்ட்ரேட் பண்ணாத வரைக்கும் அரசியல் வந்து எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுக்கும். ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வந்து ஒரு பெரிய ட்ரக் பஸ்ட் நடந்திருக்கு இந்தியாவில். இது வந்து பெரிய ஊடகங்கள் அளவில் வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் வெளியே வரலை. அதுக்கு என்ன சார் காரணம்? இந்த ட்ரக் பஸ்ட் பின்னணி என்ன? இந்த ட்ரக் பஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அதிர்ச்சியான ஒரு விடயம் என்னவென்றால், கைப்பற்றப்பட்ட அந்த ஹெராயினுடைய அளவு 68,200 கிலோ. ஒரு கிலோ அப்படின்றது வந்து 7 கோடி. அது ஒரு கமர்ஷியல் வணிக மதிப்பு எவ்வளவு? ஒரு கிராம் வச்சுட்டு இருக்கிறது கூட இது அஃபென்ஸ். நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஷாருக் கானுடைய பையன் ஒரு பார்ட்டிக்கு போனாரு, அங்க ட்ரக் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் எத்தனை நாள் சிறையில் வச்சிருந்தாங்க பாருங்க. அவரிடம் பிசிக்கலி அந்த இது இருந்துச்சு அப்படின்றது, பிரசன்ஸ் இருந்துச்சுன்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ஆனால் எவ்வளவு அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்க. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCP சொன்னது, அந்த பாட்டிலே ஒரு போயிட்டு கலந்துகிட்ட பாட்டிலும் போதைப் பொருள் ஒழுங்கியது. ஏன் அது அந்த அளவுக்கு பாக்குறாங்க? ஏன்னா இளைஞர்கள் இதை பயன்படுத்துவோர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை இதை அழிச்சிடும். இந்த போதை அப்படின்றதுல ஒன்ஸ் அவன் படகிட்டா அப்படின்னம்னா அதிலேயே திளைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய உளவியல் அதை தாண்டி வெளியில வராது, மனசு அதை தாண்டி செயல்படாது. ஒரு மரத்து போன அப்படியே ஒரு விதத்துல அப்படியே இருப்பான். அதுல இருந்து அவனை மீட்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு சர்வதேச அளவுலான ட்ரீட்டியே இருக்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு சொல்லணும், இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய ட்ரக்ஸ் வேற எங்கேயாவது ஒரு கப்பல்லையோ இல்ல வரத்துல இருந்துச்சுன்னா அதை பத்தி இங்க அலர்ட் பண்ணுவாங்க, நாங்க விட்டுட்டோம் இல்ல எங்களுடைய எங்களுக்கு பிடிபடல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடலைக்குள்ள வரும்போது அல்லது சர்வதேச கடற்பரப்பு வச்சோ அந்த ஷிப்பை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இழுத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய போர்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இதனுடைய ஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியாவிற்குள் 20-22 இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 68,200 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பெருசா வெளியில செய்தியாகும். 2 இடத்துல இருந்து, ஒன்னு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோல கொடுத்திருக்கக்கூடிய சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதே தான், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB கொடுத்திருக்கிறதுலையும் அதே தான். அப்ப NCRB கொடுத்திருக்கக்கூடிய அந்த டீடைல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது.
இப்போ ஓபியம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இது சீசர் அண்டர் நார்கோட்டிக்ஸ் ட்ரக் பிரிவென்ஷன் அந்த சட்டத்தின்படி இவங்க பண்ணியிருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, ஓபியம் 17,000 கிலோ, மார்பைன் 46 கிலோ 673 கிராம், ஹெராயின் இன் கேஜஸ் வித் இன் பிராக்கெட் இன் கேஜஸ் போட்டிருக்கான், 68,219.917 ஹெராயின் இன்னொன்னு 67,000 கிலோ. ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்மாக்ஸ் 1,163, அப்புறம் வந்துட்டு இந்த போப்பி ஹஸ்ட் அப்படின்னு 247,607. இப்ப இவ்வளவு தூரம் இந்த ஓபியம் பேஸ்டு ட்ரக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இது கைப்பற்றப்பட்ட இந்த 68,201 கிலோ எங்கே போச்சு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, இது கைப்பற்றப்பட்ட இடமா சொல்லியிருக்கிறது வந்துட்டு சிக்கிம் மாநிலம், அதாவது ஒரு எல்லை மாநிலம், சீனாவோட சேர்ந்த எல்லை மாநிலம். அந்த எல்லை மாநிலத்தில் தான் அதிகபட்சம் நாங்க கைப்பற்றிருக்கிறோம், ஒரு 15,000 கிலோ 2020லயும், 50,000 கிலோ 2022லயும் அப்படின்னு சொல்லுது என்சிபி. நமது கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய ட்ரக் ஹால் எங்கே இது வந்து பத்திரிகையில பெருசாக்கு, ஏன் பெருசா சொல்லல? ஆனா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. இன்னையில இருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கூட ஒரு SMS வந்திருக்கும், சே நோ டு ட்ரக்ஸ் பாத்திருப்பீங்க, ஒரு SMS ஒன்று வந்திருக்கும், சே நோ. எனக்கு அது ஏன் இந்த மாதிரி இது வருது அப்படின்னு நானும் பார்த்தேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சே நோ டு ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த ரெவல்யூஷன், இந்த வெளிப்பாடு இது தெரியுது. சும்மா ஒரு கிராம் வாங்கி அதை மோந்து பாக்குறதோ ஏதோ ஒரு வழியிலே அவங்க பயன்படுத்துறவங்க வந்து அப்படியே அந்த மதத்துலயே ரொம்ப மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு வரும்போது, அவங்க இதுக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பயன்படாதவர்களாகி ஒரு இத்து போன மரக்கட்டை மாதிரி கிடப்பாங்க. ஆனா உலக அளவில் இது ஒரு பெரிய பிசினஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோ அப்படின்றது எவ்வளவுன்னா 7 கோடி. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு 7 கோடி பணத்தை எடுத்துட்டு போறதை விட ஒரு பாக்கெட் இதை எடுத்துட்டு போனா போறோம், இங்கேருந்து அங்க கைமாத்தி கொடுத்து அதை வாங்கிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மறைக்குது அப்படின்ற ஒரு கேள்விதான். இவ்வளவு ட்ரக்ஸ் எங்க இருக்குது, இதை டெஸ்ட்ராய் பண்ணாங்களா, டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா எப்போ, எங்க இருக்குது, என்ன பண்ணீங்க, இல்ல இது போயிடுச்சா, வெளியில போயிடுச்சா அப்படின்றது புரியல. வெளியில போயிருந்தது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு எண்ணம். போயிருந்தது அப்படின்னா சார், நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா, இது மிக ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சார். ஏன்னா இன்னமும் மக்களுக்கு வந்து இதோட அவேர்னஸ் நிறைய வேணும்னு தோணுது. இது எப்படி சார், ஒரு மத்திய அரசுக்கு தெரியாம இது எப்படி சார் நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்கா? இல்ல, மத்திய அரசுக்கு தெரியாம இல்ல, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்றது இந்திய ஒன்றிய அரசோட இதுதானே, உள்துறை அமைச்சகத்தின் கீழே தானே இருக்குது, அதெல்லாம் தெரியும். ஏன் இதை வந்து பத்திரிகைகளுக்கு இந்த செய்தி வெளியிடணும்? இப்ப நம்ம போயிட்டு அதை போயிட்டு பார்க்கும் போது, சத்தியம் தொலைக்காட்சியில் அதை பார்த்து அவர் சொன்ன போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விடயமா தெரியுது. இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கு, எச்சரிக்கை, எவ்வளவு நாங்க கைப்பற்றிட்டோம், இதை தாண்டி ஒரு வேளை வந்திருக்கலாம், இதுல மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்கன்றது பாருங்க, அந்த காசு அவங்க எப்படி செலவு பண்றாங்கன்றது பாருங்க, அவங்களுடைய நட்புவட்டை எப்படி இருக்குதுன்றத பாருங்க, இவ்வளவுத்தையும் கண்காணிக்க வேண்டிய, இவ்வளவுதான் அட்வைஸ் பண்ண வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அமைதியாக இருக்கு. பயன்பாடு பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்துட்டு அரசு, போலீஸ், மக்கள் மூணும் ஒரு ட்ரையாங்கிளா இருந்தா தான் முடியும். இல்லாட்டி அது எந்த இடத்துல போயிட்டு நிக்கணும் சொல்ல முடியாது. அதை அலர்ட் பண்ணாத, இதை வந்துட்டு வெளியில விட்டாத செய்து நம்ம ஒரு அவப்பெயர் வருமோ, இதனால நம்ம வந்துட்டு பெரிய மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் பில்ட் அப் பண்றாங்க, அவர் வந்தவொன்னதான் நாடு பாதுகாப்பு இருக்குது, அவர் வந்தவொன்னதான் நாடு உலகம் எல்லாம் நம்மள மதிக்கிறாங்க, அவர் வந்துட்டு உடனதான் பாத்தீங்களா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா இது எப்படி வருது? ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, என்சிபி சொல்லுது இது வந்து சிக்கிம்ல கைப்பற்றப்பட்டது, ஆனா சிக்கிம் அரசு கிட்ட வந்துட்டு இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்ள தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் போட்டு பார்த்தா அவன் சொல்றான் இல்லவே இல்லை, நாங்க அதிகமா குடிச்சதே ஒரு 200 கிராம் தான் அப்படின்றான். அப்ப என்ன இந்த அர்த்தம், எதுக்கு சிக்கிம் அரசுக்கு பழிய போடுறீங்க? சிக்கிம் அரசு ஒரு ஒரு எல்லை மாநிலம், அந்த மாநிலத்தின் மீதியா பழிய போட்டு தப்பிக்கிறீங்க? இன்னொன்னு மணிப்பூர், மேகாலயா, ரெண்டுல ஒண்ணு அந்த ஒரு மாநிலம், அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க செய்யறீங்க? அப்ப உள்ளபடியே கைப்பற்றப்பட்ட இடம் எது?
அதையும் தெரிவிக்காத ஒரு வேற ஒரு இடத்துக்குன்னா அப்படின்னா இப்ப ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அதானி போட்லயே தான் இதுவும் கைப்பற்றப்பட்டதா? ஒன்னு வெளியில தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் வெளியில தெரியாத நடந்ததா? ஏன்னா இவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் வந்துட்டு ரோடு வழியா நுடையறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. இது கட்டாயம் சி போர்ட் வழியா தான் வந்துருவாங்க. அப்ப எந்த சி போர்ட்? சார், நீங்க சொல்லும் போது இந்த அபாயத்தை வந்து உணர முடியுது. அதாவது இன்னைக்கு அதானி போர்ட் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியா முழுக்க 13 அதானி போர்ட்டுகள், அதாவது டொமஸ்டிக் போர்ட்டுகள் வர இருக்கிறது சார். நம்ம தமிழ்நாடு முதல் கொண்டு எடுத்துக்கோங்க, ஒரிசா இருக்கட்டும், குஜராத் இருக்கட்டும், இந்த எல்லையோர பகுதிகள், அந்த கடல் பரப்பில் இருக்க எல்லா இதுலேயும் வந்து போர்ட் வர ரெடியாக இருக்குது. அதற்கு எதிர்ப்புகளையும் வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, காலப்போக்கில் இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் ஏன் இது நடக்காது, இந்த ட்ரக் வந்து ஏன் அந்த வழியாக உள்ள ஊடுருவாது அப்படின்ற ஒரு பெரிய அபாயத்தை வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்கும். அதுதான் இப்போ நம்மளுடைய பெரிய ஒரு அச்சத்துக்கே காரணம். இப்போ பொதுவா போர்ட் தனியாரது ஆனாலும் போர்ட்டுக்குள்ள வரக்கூடிய பொருட்கள் என்ன, கன்சைன்மெண்ட் என்ன, வந்து நிக்கக்கூடிய கப்பல்கள் என்ன இருக்குது, அது சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தா அதை கைப்பற்றுவதற்கான உரிமை கஸ்டம்ஸுக்கு இருக்குது, இந்தியன் கஸ்டம்ஸுக்கு இருக்குது. இந்தியன் கஸ்டம்ஸ் வந்துட்டு கடல் பரப்புல நிக்கக்கூடிய ஒரு கப்பல்லையும் போயிட்டு அதனுடைய ரமேஜிங் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு போய் ஆராய்ந்து அந்த ஷிப்பை வந்துட்டு முடி தேவைப்பட்டா அரெஸ்ட் பண்ணி போடவும் உரிமை இருக்கு சட்டம் இடங்கிறது. இங்க எப்படினோம்னா, பெரும் பணக்காரர்களும் கார்பரேட்டர்களும் அரசை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். கார்பரேட் கண்ட்ரோல்டு கவர்னன்ஸ் இங்க இருக்குது, மறுக்கவே முடியாது. ஆனா அது மோடி அரசு அப்படிதான் இயங்குதுன்றதுக்கு அத்தாட்சி அவங்களுக்கான கடன்கள் தள்ளுபடி, அவருக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், அந்த கடன்களை வச்சு அவர் வாங்கக்கூடியது, கடன் வாங்கி அவர் வந்து நிறுவனங்களை வாங்குறாரு. அப்படியான ஒரு நிலை வரும் பொழுது அங்க அது இருக்கு. அப்ப அதை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம். அப்பயான ஒரு சூழல், அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் மிக்க ஒருத்தருடைய போர்ட்ல வந்துட்டு எதுவும் வந்துச்சுனாலும் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு அமுக்கிறதுக்கோ, இல்ல அதான் சேஃபான போர்ட்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கோ ஒரு வழி இருக்காங்க. இப்போ வங்கிகள் கிட்ட எப்படி இவ்வளவு லோன்கள் போச்சு, வார கடன்கள் ஆச்சு, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ். அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அந்த கஸ்டம்ஸ் மாதிரி சொல்றேன், என்ன ஆகும், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும் நாட்டுக்குள்ள. அரசாங்கம் இந்த நாடாளுமன்றத்திலாம் சொல்லாது, ஏதாவது ஒரு இஷ்யூ போட்டு கலப்பி விட்டு நாடாளுமன்றம் அவைகள் ஒத்தி வைக்கப்பட்டது, 13வது நாள் அது ஒத்தி வைக்கப்பட்டது, மொத்தமே 25 நாள் தான் இயங்கும், அதுல ஒரு 5-20 நாள் இதுலயே அழைச்சிருவாங்க. அங்க என்ன ஆச்சு, இந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்காக இதை நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்கட்டு பஞ்சாப் மக்கள் காங்கிரஸ் சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. பாஜக சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. அகாலி தளத்தை சொல்லி பார்த்தாங்க, நடத்தல. எதுவுமே நடத்தாத பட்சத்துல தான் 2014 தேர்தலையே ஆம் ஆத்மி அங்க அது பார்லிமெண்ட் சீட்டு ஜெயிச்சிச்சு. இது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. முதல் முதல்ல ஆம் ஆத்மிக்கான பார்லிமெண்ட் சீட்டு டெல்லியில வரல, இன்ன வரைக்கும் டெல்லியில அவங்களுக்கு பார்லிமெண்ட் கிடையாது. அது இவிஎம் தனியா பேசிக்குவோம். முதல்ல அவங்க ஜெயிச்ச இடம், 4 தொகுதியில ஜெயிச்ச இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஏனென்றால் அந்த மக்கள் அந்த தேர்தலில், 2014 தேர்தலில் இந்த கட்சியாவது வந்து நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவு 4 எம்பிக்கள் வந்தாங்க. அடுத்த தேர்தலில் 2019 அது இல்லை. இந்த மக்களை மிகப்பெரிய அளவுக்கு அழுத்திய காரணத்தினால தான் ஆக்சுவலா அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் ரொம்ப எதிர்பார்த்தாரு ஜெயிப்போன்ட்டு, ஆனா அங்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. பஞ்சாப்ல ஜெயிச்சிட்டாங்க, பஞ்சாப்ல அவர் 4 தொகுதி ஜெயிச்சாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 19வது மக்களவை தேர்தலில் வந்துட்டு ஒரு இடம் எங்கேயும் ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். ஒரு ஆம் ஆத்மி எம்பி தான் இருக்கிறாரு, ஆனா பஞ்சாப்ல ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. யாரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையில இதுவரைக்கும் எந்த கட்சியும் அவளை ஜெயிச்சதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கட்சி டெல்லியை நல்லா பண்ணுது, பக்கத்தில் இருக்க டெல்லியை நல்லா பண்ணுது, இவங்க நம்ம இளைஞர்களை காப்பாற்றுவாங்கன்னு பெண்கள் அளித்த வாக்கு பெருவாரியான வாக்கு தான். எல்லா விதமான கணக்கு போக்கு நீக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கல, இதே தான் ஈழத்திலே நடந்துச்சு. போர் முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் தமிழீழத்துல வந்து தமிழீழ விடுதலைக்கான கோரிக்கை வரப்படாது அப்படின்றதுக்காக அங்கேயும் ட்ரக்ஸ் வந்துச்சு. ட்ரக்ஸ் என்ன மாதிரியான ட்ரக்ஸ்? இதே மாதிரிதான் ஹெராயின்ஸ் போன்றதுதான். அந்த ட்ரக் எல்லாம் அங்க வந்த போது கொஞ்சம் அந்த மக்கள் அந்த பக்கம் இளைஞர்கள் போன உடனே அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தி அவனை காப்பாத்தி மீட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த ஐலாண்டு வந்துட்டு போதைப் பொருளுடைய வியாபார பயண வழியில வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த நாட்டுல ரொம்ப பேசப்படல, அந்த நாட்டுல ஏற்பட்ட அந்த கிளர்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த ராஜபக்ச சகோதரர்கள் அப்படி கண்டு கண்டாந்து மூஞ்சி திருப்பிட்டு இருந்தது மக்களை பாதிச்சது, அதனால தான் அவளை அப்படி எழுச்சி வந்துச்சு. அப்ப எந்த ஒரு இடத்திலையும் இளைஞர்களுடைய அரசியல் எழுச்சியை கட்டுப்படுத்த இப்படி போதைப் பொருளை வந்து பரவலாக்கி அழிப்பது என்பது உலக அளவிலான ஒரு அரசியல். இதுல வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரினா தென் அமெரிக்க கண்ட்ரிகள் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சு.
ட்ரக் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அரசியல்வாதி, ட்ரக் பிரேக்கர்ஸ், பெட்லர்ஸ், அப்புறம் அந்த கப்பல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும். இதுக்கு வல்லரசுகளினுடைய ஆதிக்கமும் வந்துட்டு துணை புரியும். ஏன்னா ஒன்று எனக்கு சம்பவம் இல்லை, ஒன்று அடிமைப்படுத்தி அழிப்பேன், அதில் வந்துட்டு போதை போடுறோம். இதுலேயும் அவங்களுடைய அரசியல் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும். அரசியல் அப்படின்றதுல வந்துட்டு இளைஞர்கள், உங்களை போன்ற இளைஞர்கள் கவனிக்காம கான்சென்ட்ரேட் பண்ணாத வரைக்கும் அரசியல் வந்துட்டு எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுக்கும். ஒரு நேர்த்தியான அரசியலுக்கான சிந்தனை வந்துட்டு இளைஞர்கிட்ட எப்போ இல்லையோ அந்த நாடு மிக ஈஸியான சுரண்டல் களம் இன்னைக்கு இந்தியா தான். அதனாலதான் நீங்க அதிர்ச்சி அடைகிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. இந்த நாட்டினுடைய பலம் இளைஞர்கள் அப்படின்றா, அந்த இளைஞர்களை மடுங்கடிக்க இந்த ட்ரக்ஸ் போதுங்கிற நான். இந்த இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய உற்பத்தி சக்தி, அறிவு சக்தி, செயலாற்றல் சக்தி, அரசியல் சக்தி. அப்போ இதை முறிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இது நாலு முறியும். முறிஞ்சிச்சுன்னா இந்த நாடு ஒரு டிபெண்டன்ட் எக்ஸ்பாய்டிவ் கண்ட்ரி. இங்கே வரக்கூடிய நிறுவனங்கள் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சுரண்டக்கூடிய பொருளாதார சுரண்டலுக்கான வசதியான நாடு அது மாறி. இன்னைக்கு அது மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த இடம் தான் ஆபத்தான இடம். இந்த மண்ணோடு சேர்ந்து தமிழ் மக்களோடு தொடர்புடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அபாரிஜின்ஸ் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது, போதை பழக்கத்துக்கு தான் அடிமைப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு போய் காரணம் இல்லை, அவங்க குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்பாங்க அப்படின்னு. யார் இப்படி பண்ணது? அரசு, அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க எப்பொழுதுமே இதை வந்துட்டு ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. அதனாலதான் கல்லூண்ணாமை அப்படின்ற ஒரு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் வச்சிருந்தாருன்னா காரணம் இதுதான். கல்லுக்கே போவாதுங்கிறது நம்ம அதையெல்லாம் தாண்டிட்டு இந்த இடத்துல ட்ரக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உங்களுடைய சேனல் வழியாக நாங்கள் இதை வெளியிடுறோம். டேபிள் நம்பர் 2083, சீசர் அண்டர் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ப்ரொவென்ஷன்ஸ் ஆக்ட் 2021. அதன்படி இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, 2021 ஆண்டு கைப்பற்றியிருக்கிறாங்க, அந்த ஒட்டு மொத்தத்தையும் போட்டிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த அளவிற்கான இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த நாடு இதை வந்துட்டு கையாள போகுது அப்படின்ற கேள்வியை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல தான் ஒன்று, ஒரு 1.5 கிராம் வந்து ஒரு இடத்துல கைப்பற்றப்பட்டது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தேச புலனாய்வு முகமை வந்துட்டு கைப்பற்றி வடக்கே போட்டிருக்கு. ஆனால் இங்கே 68,000 ஏன் சார் இந்த கவர்மெண்ட் வந்து ஆமாங்க நாங்கள் பிடிச்சிருக்கோம் இதை வந்து நாங்கள் எராடிகேட் பண்ணுவோம்னு ஏன் சார் தைரியமாக சொல்ல முடியல? சொல்லல, ஏன்னா இவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு நீ பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி நம்மளுடைய இமேஜை கெடுத்துருமோன்னு பயம். இவங்க தான் காத்தடிச்சு ஒரு பலூன் வச்சிருக்கிறாங்கல்ல, மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த கார்பரேட்ஸ் ஒவ்வொன்றும் பார்ட்டினும் இந்த கெட் டுகெதர் அப்படின்னு டூர்னு செய்யும் போது இந்த மாதிரியான அடிப்பிற்கான அனைத்து வேலையுமே அவங்க செய்யறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வக்கிரத்துக்கும் இது ரொம்ப வசதியா போயிடுச்சு. இதுல அச்சப்படுறதுக்கு என்ன சார், எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா ஒரு ஜனங்களை பொறுத்த வரைக்கும், ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பணத்துல ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்க. அவங்க ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகளுக்கு என்னன்னா மோடி சொன்னா அந்த நாடு கேட்பாங்க, எல்லாரும் குடியேற்றணும், எல்லாரும் விளக்கு பிடிக்கணும், நான் சொன்னா என் நாடு கேட்குது பாரு, நான் என்ன சொன்னாலும் என் நாடு செய்யணும், இந்த வாழ்க்கையை நொறுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளா கார்பரேட் இது பண்ணாங்க. அவங்க பண்ண முயற்சி வந்து இங்க மறுபடியும் இங்க வந்த கார்பரேட்டுங்க முறுக்க பார்த்து தோத்த இடம் இதுதான். அதனால்தான் வந்துட்டு நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்துட்டு தமிழண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஐடி வந்து அடையில உள்ள வந்தான் பயந்துட்டாங்க. நம்ம எங்கேயுமே போட விடுறது கூட்டா தேவை டிக்டேட். அப்ப அவனுக்கு இவங்க இயந்திர கதையா ஆகணும், இயந்திர கதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன முயற்சி இங்க தோற்று விட்டது. எனவே அடுத்த கட்டத்துக்கு போறாங்க.